ஹை பி போஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கப்பட்டு நேற்றோட இரண்டு வாரங்கள் முடிவடைஞ்சிருக்கு இரண்டு வாரங்கள்லேயே தெரிஞ்சு போச்சு யார் யார் உள்ளே இருக்க போகிறாங்க யார் யார் வெளியில் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி முதல் வாரம் எப்போவுமே இந்த பிக் பாஸில் கடந்த சீசனில் இருந்து எலிமினேஷன் ரவுண்டே இருக்காது இந்த வாரம் ஒருவர் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காரு இந்த நிலைமையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோராலையுமே டஃப் கண்டஸ்டன்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட திருநங்கை மாரிமுத்து அவர்கள் எதிர்பாராத விதமாக இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியோட முதல் வாரத்திலேயே வெளியேற்றப்பட்டார் இது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பேரிடியாக வந்து விழுந்துச்சு முதல் முறையாக ஒரு திருநங்கை இந்த பிக்பாஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க அவருக்கான வரவேற்புகளும் ஆதரவுகளும் அதிகமாகவே இருந்துச்சுங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த திருநங்கை தான் வெற்றியாளராக கண்டிப்பாக வருவார் அந்தளவுக்கு இவர்கிட்ட ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக பல பேரோட ஃபேவரேட் கண்டஸ்டன்டாக இவர் தான் இருந்துட்டு வந்தார் ரொம்ப பெரிய அளவுக்கு கடுமையான போட்டியாளராக வளம் வருவார் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் எல்லோராலையுமே எதிர்பார்க்கப்பட்ட திருநங்கை நமீதா மாரிமுத்து அவர்கள் திடீர்னு முதல் வாரத்திலேயே பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார் எதிர்பாராத காரணங்களால் தான் வெளியேறினார் அப்படின்னு சொல்லி ஒரே வரியில் முடிச்சிட்டாரு கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு வரைக்குமே நமீதா மாரிமுத்துக்கு அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாருமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது இந்த நிலைமையில் வெளியேறி போன நம்பிதா மாரிமுத்து அவருடைய ஒரு வீடியோவானது வெளியாகி சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த வீடியோ பற்றின ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய டாப் டென் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சும்பலையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்க்குள்ள போகலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ் தொடங்கப்பட்டு ரெண்டு வாரம் முடிஞ்சிருக்கு அப்பப்போ லைட்டாக சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு நிலைமையில எப்படா இதில் அடிதடி வெட்டுக்குத்தியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக கண்ணில் வளக்கண்ணை ஊற்றிட்டு இருக்காங்க நிறைய டாஸ்க்குகள் இனிமே தான் கொடுக்கப்படும் ஒவ்வொரு டாஸ்க்கோட முடிவில் தான் நிறைய பேர் சண்டை போடுவாங்களா வாங்களா மோதிவாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியே வரும் இப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஃபேவரேட் கண்டஸ்டண்டாக இருந்த திருநங்கை நமிதா மாரிமுத்து அவர்கள் திடீர்னு முதல் வாரத்திலேயே வெளியேற்றப்பட்டார் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஏதோ தகராறு நடந்திருக்கு யாரோடையோ சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க கிளம்புனாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஒரு சில தரப்பினர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திருநங்கை நமீதா அவர்களுக்கு ஏற்கனவே உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு அது ரொம்ப அதிகமானதுனால தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு சரியான உடனே மீண்டும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்களில் வந்து நமிதா மாதிமுத்து அவர்கள் திரும்ப வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்படிப்பட்ட நிலமையில நமிதா மாதிமுத்து அவர்கள் வெளியே போன உடனே ஒரு வீடியோவானது சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய வைரலாக பரவிக்கிட்டு அந்த வீடியோவில் திருநங்கை நமிதா மாரிமுத்து அவர்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியாகி இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ஏற்கனவே வெளிவந்த வீடியோவா இல்ல இவர் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சிகிச்சை முடிஞ்சு வெளியே அப்புறம் ஒரு சில வீடியோவா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இது பழைய வீடியோ தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க நம்ம மிதா மாரிமுத்து அவர்கள் நிகழ்ச்சியை விட்டு வெளியே போன உடனே இந்த வீடியோவானது இப்போ ஏன் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பலரும் குழப்பத்தோட நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க நமீதமுத்து மாரிமுத்து அவர்கள் மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்து என்ன கருத்து தெரிவிக்க போகிறாரு அப்படின்னு எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ விவோஸ் இந்த திருநங்கை பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பிக்பாஸில் இப்போ இருக்க கண்டர்ஷனன்ஸில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்